ஹலோ வீவோஸ், இன்றைக்கி என்ன இன்ட்ரெஸ்டிங்காக நியூஸு அப்படின்னு பார்த்தா, சமீபத்துலேருந்தே சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலான ஒரு பிரபலமான ஜோடி தான் ஜெயம் ரவி அப்புறம் அவங்களோட மனைவி ஆர்த்தி. சமீபத்தில் இந்த ரெண்டு பேருமே ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. அப்போது அந்த நிகழ்ச்சியின் போது இவங்கள்ட்ட பல கேள்விகள் கேட்கப்பட்டது. அதாவது அவங்களோட குடும்பத்தை பற்றி பல கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அப்போது அந்த கேள்விகளுக்கு பதில் சொல்கிற விதமாக தன்னோட குடும்பத்தில் என்னென்ன பிரச்சனைகள் வந்தது, என்னென்ன சந்தோஷங்கள் நடக்குது, எப்படியெல்லாம் குடும்பம் நடத்துகிறாங்க அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி தன்னோட குடும்பத்தை பற்றி எல்லா விஷயத்தையுமே சொல்லியிருந்தாரு. அந்த விஷயம் தான் இப்போ சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரல் ஆகிட்டு வந்துட்டுருக்கு. நடிகர் ஜெயம் ரவி தமிழ் சினிமாவில் ஜெயம் திரைப்படத்தின் மூலமாக அறிமுகமானார். இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்க அதிலிருந்தே இவர் ஜெயம் ரவி அப்படின்னு சொல்லி அழைக்கப்பட்டார். அதைத் தொடர்ந்து தமிழ் சினிமாவில் பல வெற்றி படங்களை இவர் கொடுத்துட்டே வந்தார். முன்னணி நடிகர்களின் வரிசையில் இவரும் ஒருத்தவராக திகழ்ந்துட்டே வந்துட்டுருக்காரு. இவரோட படங்களுக்கும் இன்றளவுலையும் மிகப்பெரிய எதிர்பார்ப்புகள் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அது மட்டுமல்லாமல் இவரோட படங்களும் அதிகமான வசூல் சாதனையும் படைச்சிக்கிட்டு தான் இருக்குது. சமீபத்தில் இவர் நடித்த கோமாளி திரைப்படம் கூட தமிழ் சினிமாவில் மிகப்பெரிய வரவேற்பையும் வசூல் ரீதியான சாதனையும் படைச்சிச்சுனே சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்த திரைப்படம் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு. இப்படி சிறந்த கதை அம்சங்களை தேர்ந்தெடுத்து நடிக்கிறதுல ஜெயம் ரவி அடிச்சுக்க ஆளே இல்லைன்னு தான் சொல்ல முடியும். ஒரு காலகட்டத்தில் இவருக்கு வந்த எல்லா திரைப்படங்களும் வெற்றியை கொடுத்ததே இருந்தது. அதனால இவர் மிகப்பெரிய நடிகராக இருந்தார். அதுக்கு காரணம் இவர் கதை தேர்ந்தெடுக்கும் முறைதான். இவர் கதை தேர்ந்தெடுக்க காரணம் இவரோட மனைவி ஆர்த்தினே சொல்லலாம். திருமணத்துக்கு முன்னாடி ஜெயம் ரவிக்கு இந்த அளவு புகழ் கிடையாது. ஜெயம் ரவி எப்போ ஆர்த்தியை திருமணம் செஞ்சுக்கிட்டாரோ அதுக்கப்புறம் தான் அவரோட லைஃபே மாறுச்சுன்னே சொல்லியிருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவர் சினிமாவில் கதையை தேர்ந்தெடுக்கும் முறையும் கற்றுக்கிட்டதா சொல்லியிருக்காரு. இந்த நிலையில் இப்போ முன்னணி நடிகராக இருக்கிறதுக்கு காரணமே என்னோட மனைவி ஆர்த்தி தான் சொல்லியிருக்காரு. அதே மாதிரி ஜெயம் ரவியோட மனைவி ஆர்த்தியும் ஜெயம் ரவி எந்த முடிவு எடுத்தாலும் அதுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. அது மட்டுமல்லாமல் இது சரி இது தப்பு அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவிக்கே அவங்க சொல்லி கொடுப்பாங்க. அது மட்டுமல்லாமல் ஜெயம் ரவியை வழி நடத்தவும் செய்வாங்க. இப்போ முக்காவாசி திரைப்படங்களை அவர் வெற்றி கொடுக்கறதுக்கு காரணமே இவரோட மனைவி தான் சொல்லியிருக்காரு. இப்போ வரையும் அவங்க ஜெயம் ரவியோட வாழ்க்கையில மட்டும் பங்கு போட்டுக்காம அவளோட தொழில் ரீதியான விஷயங்களையும் பங்கு போட்டு அவரை வழி நடத்திட்டும் வந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில அவங்களோட திருமண வாழ்க்கையை ரொம்பவே சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்காங்க. சமீபத்துல இவங்க ரெண்டு பேரும் கொடுத்த பேட்டி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இந்த நிலையில இவங்களுக்கு நடந்த சோகமான ஒரு சம்பவத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதாவது ஜெயம் ரவி எங்கேயும் காதல் அப்படின்ற திரைப்படத்தோட ஷூட்டிங் அப்போ வெளிநாட்டில் இருந்தாரு. இந்த திரைப்படம் முழுக்க முழுக்க வெளிநாட்டிலே தான் படமாக்கப்பட்டது. அதனால ஜெயம் ரவி இந்தியா வர்றதுக்கான வாய்ப்பே இல்லாம இருந்தாரு. அந்த நேரத்துல தான் இவரோட மனைவி ஆர்த்தி நிறை மாத கர்ப்பிணியா இருந்தாங்க. அப்போ ஜெயம் ரவி வெளிநாட்டில் படம் பிடிப்பில் இருக்கும்போது அவருக்கு குழந்தை பிறக்க போகுது அப்படின்ற தகவலும் வந்தது. அந்த நேரத்தில் இவர் பக்கத்தில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிருக்காரு. உடனே இவர் ஃப்ளைட் மூலமாக இந்தியாவும் வந்துட்டு இருந்தாரு. அப்போ ஃப்ளைட்டில் வரும்போதே குழந்தை பிறந்துருச்சு அப்படின்ற தகவல் ஜெயம் ரவிக்கு வந்திருக்கு. ஜெயம் ரவி இதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காரு. இருந்தாலும் குழந்தை பிறக்கும் போது நம்ம பக்கத்தில் இல்லையே அப்படின்ற ஒரு சின்ன வருத்தம் இவருக்கு இருந்துட்டு தான் இருக்கு. அந்த நிலையில் இவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, குழந்தை பிறந்ததுக்கப்புறமா ஆர்த்தி ரொம்பவே வீக் ஆகிட்டாங்க. அவங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போயிடுச்சு. அது மட்டுமல்லாமல் உடல் வீக்கம் ஏற்பட்டு இவங்க படுத்த படுக்கையாக தான் இருந்தாங்க. அப்போது நான் ஷூட்டிங்கில் இருந்தப்போ இவங்களை என்னால் சரியாக கவனிச்சிக்க முடியலை அப்படின்னு சொல்லி ரொம்பவே வருத்தப்பட்டு இவர் பேசியிருந்தார். அதுக்கப்புறமா என்ன சொல்லியிருந்தார்னா, இவங்களுக்கு இரண்டாவது பையன் பிறக்கும்போது ஜெயம் ரவி தன்னோட மனைவி ஆர்த்தி கூட இருந்து கண்ணும் கருத்துமாக பார்த்துட்டு இருந்திருக்காரு. அதுக்கப்புறமா தான் இவர் ரொம்பவே சந்தோஷத்தில் பூரி படைஞ்சு போயிருக்காரு. இவங்களுக்கு 2011 ஆரோ அப்படின்ற மகனும் 2014 அயான் அப்படின்ற மகனும் பிறந்திருக்காங்க. இந்த நிலையில் ஜெயம் ரவி தன்னோட குடும்பத்து கூட சேர்ந்து ரொம்பவே சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில் திரைப்படங்கள்லையும் நடித்து மிகப்பெரிய வெற்றியை கொடுத்துட்டு வந்துட்டு இருக்காங்க. இவரோட மூத்த பையன் ஆரோ டிக் டிக் படத்தில் ஜெயம் ரவி கூட நடித்து புகழ் பெற்றிருந்தாரு. அடுத்தபடியாக இவர் சமீபத்தில் கொடுத்த பேட்டியில் இவர்கிட்ட கேட்கப்பட்ட கேள்வி என்னன்னா, பெண் குழந்தை வேணுமா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு அவர் என்ன சொல்லியிருந்தார்னா, பெண் குழந்தை பிறந்தாலும் சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லி ஜெயம் ரவி சொல்லியிருந்தாரு. அவர் கடைசியாக என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னு பார்த்தா, தன்னோட மனைவி தாய்மை அடையும் போது ரொம்பவே கஷ்டப்பட்டாங்க. இருந்தாலும் இப்போ எங்க எல்லாத்தையும் ஒரு தாய் மாதிரி தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி மன உருக சொல்லியிருந்தாரு. இப்போ இந்த விஷயம் சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாகவும் பரவிட்டு வந்துட்டு இருக்கு. இருந்தாலும் இதை பற்றின உங்களோட கருத்தை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.